12 மாதங்களிலேயே சிறப்பான மாதமாக போற்றப்படுவது புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்திலேயே வந்து திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஸ்வரா பெருமாளை தரிசிப்பது வந்து வெகு சிறப்பு என்று பக்தர்கள் கூறப்படுகிறார்கள். இந்த பக்தர்கள் கூறப்படுவது ஒவ்வொரு பக்தர்களும் புரட்டாசி மாதத்திலேயே திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க கூட்டம் கூட்டமாக அலைமோதி சுவாமியை தரிசிப்பது மிக மிக சிறப்பானது. அதே போன்று வந்து இங்கே யமுனேஸ்வரத்திலேயே வந்து பாருங்கள், ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு பக்த கோடிகளும் யமுனேஸ்வரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலேயே திருப்பதியில் ஏழுமலையான் வைகுண்ட ஏழுமலையான் பெருமான் எப்படி காட்சி தருகிறாரோ அப்படியே யமுனேஸ்வரத்திலேயே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி காட்சிகளுடன் திருப்பதி ஏழுமலையான் அப்படியே தரிசனம் கிடைக்கப்பெறுகின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரத்தில் திருப்பதி அலங்காரத்தில் காட்சி தரும் வண்ணம் பக்தர்களுக்கு சிறப்பான காட்சிகள். அனைத்து பக்தர்களும் தரிசனத்தை பெறுவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக கூடுவது மிக மிக சிறப்பான காட்சியை காண பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்த மாதத்திலேயே புரட்டாசி மாதத்திலேயே சிறப்பான மாதமாக சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் போற்றப்படும் பக்தர்கள் யமுனேஸ்வரத்திலேயே நீங்கள் காணக்கூடியது கோவிந்தா கோவிந்தா என்று போற்றக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். கோவிந்தா என்று ஒவ்வொரு வீதிகளிலும் போற்றப்படும் கோவிந்த நாமத்தை பக்தர்கள் கூவி அனைத்து மக்களையும் கொண்டாடி விருந்துகளும் பிரசாதங்களும் கொடுப்பது மிக மிக சிறப்பாக யமுனேஸ்வரத்திலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யமுனேஸ்வரத்து மக்களால் திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதை போன்று யமுனேஸ்வரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில்